Hello viewers, welcome back to TryAndFry channel. I'm going to talk about the Prawn Thokku. First வந்து prawn வாங்கிருக்கோம் இந்த மாதிரி 500 grams எடுத்துக்கோங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா ஃபைனா chop பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து धनिया தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பவுடர் அப்புறம் ஜிஞ்சர் garlic paste எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் salt தேவையான அளவு ஒரு கடாய் எடுத்துட்டு 4 to 5 spoons oil விட்டுக்கலாம் அதல பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதை லைட்டா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூடவே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்றேன் காரத்துக்கு ஏற்ப நீங்க என்ன ಜಾஸ்தியா கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கூடவே ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா raw smell போகட்டும். அதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு தக்காளி வந்து நல்லா ஃபைனா மிக்ஸில அடிச்சிட்டு இந்த மாதிரி பியூரிய வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க கட் பண்ணி போடுங்க அப்படினா வந்து நல்லா வந்து மசியாது தக்காளி. சோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பியூரிய தான் ஆட் பண்ணனும். அப்பதான் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். So, the raw smell pour over here, nalla cook panita. Idu kuda manjal thool, melaga thool, and dhaniya thool. Moonu add panikonga. Nalla mix pani vidunga. In the stage la curry masala thool add pandren. Add panitte nalla adhiyum mix seithu mix pani vidunga. Konja kuda thanni add panave thevailla in the recipe portha varaikkum. Prawn lay when the other tanning with an ala varo Paranala masala with the thick edge in the stage line of prawns add pantro. So nala gentle mix puny winner. The prawns a pack of perizarco so cook on a la day, surungi china the idu, the tanning ala varo. So, இதும் தனியா தனியாலாம் இது ஆட் பண்ண தேவ இல்ல. பாருங்க எவ்வளவு வாட்டரியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா mix பண்ணி விடணும். Prawn வந்து சீக்கிரமே cook ஆயிடும். நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்ப salt எதை தேவை அப்படினா அதை ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு 10 minutes வந்து cook பண்ணலாம். Prawn super cook ஆயி வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அப்படியே சின்னதா சுருங்கிடுச்சு அவ்ளோதான் நம்ம டேஸ்டியான prawn தொக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சேனல் subscribe பண்ணுங்க கூடவே bell button press பண்ணிக்கோங்க thanks for watching